கிருஷ்ணா, அனைத்து பக்தர்களுக்கும் காலை வணக்கம். இன்றைய பாகவத உபன்யாசத்தில் நம்ம ஸ்ரீமத் பாகவதம் முதலாவது ஸ்கந்தம் மூன்றாவது அத்தியாயம் கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் ஆதாரங்கிற தலைப்பில் 25வது ஸ்லோகம் படிக்கிறோம். அதாசோ யுக சந்தியாயாம் ஷப்ராயேசு ராஜசு ஜனிதா விஷ்ணு யசசோ நாம்னா நாம்னாம் கல்கி ஜகத்பதிஹி. மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். அதன் பிறகு இரு யுகங்கள் இணையும் சமயத்தில் சிருஷ்டியின் அதிபதியான பகவான் கல்கியின் அவதாரத்தை ஏற்று விஷ்ணு யாசாவின் புதல்வராக தோன்றுவார். இந்த சமயத்தில் பூமி ஆள்பவர்கள் கெட்டு பெரும் கொள்ளையர்களாக மாறியிருப்பார்கள். மீண்டும் ஒரு அற்புதமான ஸ்லோகம். ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மகாத்மியத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு ஸ்லோகம். போன உபன்யாசத்தில் பாகவத சத்சங்கத்தில் புத்த பகவான் புத்தராக திருவவதாரம் செய்வார்னு பார்த்து, இப்போ புத்த அவதாரம் இப்போ சமீபத்தில் ஒரு 2600 வருடங்களுக்கு முன்பாக நடந்தது. பாகவதம் 5000 வருடங்களுக்கு முன்பாக உபதேசிக்கப்பட்டது. ஸ்ரீமத் பாகவதம் சுகதேவ் கோசாமி பரீட்சித் மகாராஜாக்கு எடுத்துரைக்கிறார். அப்போ ஸ்ரீமத் பாகவதத்தில் 5000 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட உரையாடல்களில் பின்னாடி நடக்கக்கூடியதும் இருக்கு. அப்போ முன்ன நடந்தது, இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இனி என்ன நடக்க போ. த்ரிகாலக்யா, த்ரிகாலக்யம்னா மூணு காலம், பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர். முன்ன நடந்தது அதுவும் பாகவதத்தில் இருக்கு. அதுக்கு ஒவ்வொரு யுகத்திலையும் என்னென்ன நடந்தது, பகவான் என்னென்ன அவதாரம் பண்ணார், அதுக்கப்புறம் நடப்பில் என்ன நடந்துகிட்டு இருக்கு. அப்போது ஸ்ரீமத் பாகவதம் 5000 வருடத்துக்கு முன்பாக, தாபரயுகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்கிறதுக்கு முன்பாக, தாபரயுகத்துடைய இறுதியில் பாகவதம் உபதேசிக்கப்பட்டது. அதில் அதுக்கு முன்னாடி யுகங்கள், சத்தியுகத்தில் திரேதயுகத்தில் பகவான் என்னென்ன அவதாரம் பண்ணியிருக்காங்கன்னு அப்போ முன்பு நடந்ததையும் வியாச மகரிஷி உபதேசிக்கிறார். பின்பு அப்பு நடந்து கொண்டிருக்கிற அவதாரம் கிருஷ்ண பலராமர், அந்த அவதாரத்து லீலைகளையும் உபதேசிக்கிறார். பின்பு இனி வரக்கூடிய அவதாரங்களை பற்றியும் சொல்கிறார். அப்போ இதுதான் அதிகாரபூர்வமானது ஸ்ரீமத் பாகவதம் புராணமமலம் பிரேமப்புமர்த்தோ மகான். பாகவதம் அழுக்கற்ற ஒரு உன்னதமான புராணம். அப்போ முன்ன நடந்தது, இப்போ நடக்கிறது, இனி நடக்க போகிறது. இப்போ வியாசதேவரும் முக்காலம் அறிந்தவர். வியாசதேவர், சுகதேவ கோஸ்வாமி இது போல பெரும் மகாத்மாக்கள், பரமஹம்சர்கள், பெரும் பக்தர்கள், பாகவதர்கள், முக்காலம் அறிந்தவர்கள். தன் தந்தையான வியாசரிடமிருந்து பாகவதத்தை சுகதேவ் கோசாமி கற்றுக்கொண்டார். இப்படி குரு பரம்பரா, சீட பரம்பரா வாயிலாக, குரு பரம்பரை மூலமாக இந்த பாகவதம் வந்து, பாகவத சரித்திரம், பாகவத புராணம் காலங்காலமாக பின்பற்றப்பட்டு வருகிறது பரம்பரா மூலம். அப்போ பாகவதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் பரம்பரை மூலமாக, குரு பரம்பரை ஆச்சாரியர் மூலமாக தெரிஞ்சு. அப்போ பகவானுடைய அவதாரங்கள், அவருடைய லீலைகள், மகிமைகள், இதெல்லாம் எப்படி நடக்குது, இது எப்படி தோன்றுது, இதெல்லாம் பாகவதத்தில் தெளிவாக இருக்கு, ஸ்ரீமத் பாகவதத்தில். அப்போ இனி வரக்கூடிய அவதாரம் கலியுகத்துடைய முடிவில் கல்கி அவதாரம். இந்த மாதிரி பகவான் வந்து கல்கி அவதாரம் பண்ணுவார் அப்படின்னு பாகவத்தில். அதாசோ யுக சந்தியாயாம், யுக சந்தியாயாம் அப்படின்னா சந்தியா அப்படின்னா ஜங்ஷன், ரெண்டும் இணையக்கூடியது. சந்தியா அப்படின்னா ஜங்ஷன். என்ன ஜங்ஷன் அது? ஒரு யுகம் முடிந்து இனி ஒரு யுகம் தொடங்க போகுது. இப்போ நம்ம கூட சந்தி வேலைன்னு சொல்றோம், மூணு சந்தியா, ஸ்தாயன்ஸ் துவாம் தாசிய யசஸ்திரி சந்தியாம், மூணு சந்தி வேலை. காலையில் சூரியன் உதிக்குது, அப்போ இரவு முடிந்து பகல் துவங்குகிறது, அது ஒரு சந்தியா. நைட்டு முடிஞ்சு டே டைம் ஸ்டார்ட் ஆகுது, அது ஒரு சந்தியா. பிரம்ம முகூர்த்தம், சூரியன் உதிக்கிறது. அதுக்கப்புறம் உச்சிக்கால வேளை, சூரியன் வந்து மதியம், அதாவது பகல் பொழுது மதியம் ஆகுவது. பின்பு சூரியன் அஸ்தமித்து இரவு தொடங்குது. இந்த மூணு ஜங்ஷன், ரெண்டு ரெண்டும் இணையக்கூடியது. பகல் முடிந்து இரவு தொடங்குறது, இரவு முடிஞ்சு பகல், இதுக்கு சந்தியான்னு பேர். அதுபோல
அதாசு யுக சந்தியாயா யுகம் சந்திக்குது எப்படி யுகம் சந்திக்குது கலியுகம் முடிஞ்சு துவாபர சத்தியுகம் தொடங்க போகுது இது அப்படியே சக்கரம் மாதிரி சுருண்டுகிட்டே இருக்கும் சத்தியுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் சத்தியுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் இப்ப சத்தியுகம் முடியும் போது அடுத்தது திரேதாயுகம் தொடங்குது திரேதாயுகம் முடியும் போது துவாபரயுகம் தொடங்குது துவாபரயுகம் முடியும் போது கலியுகம் தொடங்குது அப்ப பாகவதம் துவாபரயுகம் முடியும் போது கலியுகம் தொடங்கக்கூடிய சமயத்துல அதே போல அதாசோ யுக சந்தியாயாம் கலியுகம் முடிந்து சத்தியுகம் துவங்கக்கூடிய அந்த ஜங்ஷன் அந்த டைம்ல அந்த நேரத்துல பாருங்க எப்ப தோன்றாருன்னு சொல்லியிருக்கு எப்ப தோன்ற போறாரு கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் தொடங்க போகுது அதாதோ யுக சந்தியாயாம் சப்ராயேசு ராஜசு வெறும் பெயரளவான அரசியல்வாதிங்க மன்னராட்சி எல்லாம் போய் மக்களாட்சி வந்து கொள்ளையர்கள் கொள்ளக்காரங்க கொலகாரங்க மனிதர்களே கடைநிலையானவங்க மிளேச்ச நிவாக நிதனே கலய சிகரவாலம் துமகேது மிவ அபிகிங்கரவாலம் துமகேது மிவ அபிகிங்கரவாலம் கேசவத்து தா கல்கி சரீரா கேசவத்து தா கல்கி சரீரா ஜெய ஜெகதீஷ ஹரே ஜெய ஜெகதீஷ ஹரே ஜெய ஜெகதீஷ ஹரே மிளேச்ச நிவத மிளேச்ச நிவதனே நிறையசி கலவாலம் மிளேச்சர்கள் மிளேச்சர்கள்னா மனிதர்களே ரொம்ப கீழ்நிலையானோம் அதாவது மனிதர்கள் ஒரு ஒரு நிலை இருக்கு அது பிறப்பால் அல்ல குணத்தாலும் தொழிலாலும் இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் பிராமண சத்ரியா வைசியா சூத்ரா பிராமணன்னா புத்திசாலி பிறப்பால் அல்ல தொழிலாலும் செயலாலும் அப்ப முதல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முதல் முதல் வகுப்பு பிராமணன் அதுக்கு அடுத்து சத்ரியா அதுக்கு அடுத்து வியாபாரி வைசியா சத்ரியான நிர்வாகம் பண்றவங்க ஆட்சி பண்றவங்க வியாபாரம் பண்றவங்க வைசியா அதுக்கப்புறம் சூத்ரா தொழிலாளி இந்த வர்ணாசிரம சிஸ்டம் வந்து எப்படி வர்ணாசிரம முறை குணத்தாலும் தொழிலால் அப்ப கலியுகம் போக போக என்ன ஆகும்னா மிளேச்சா மிளேச்சாராஜன்ன ரூபினா கலியுகத்துல எல்லாரும் மிளேச்சர்கள் தான் தலைவர்களா இருப்பாங்க மிளேச்சர்னா சூதரனை காட்டிலும் கீழே போனோம் அப்போ பாகவதத்தில் ஒரு லிஸ்டே இருக்கு பாகவதத்தில் ஒரு ஸ்லோகத்தில் என்ன இருக்கு கிராட குணாந்திர புலிந்த புலக்கஷ ஆவீர சும்ப யவன கஷாதயா ஏ அன்னைச்ச பாவம் இவங்களும் பெரும் பாவங்க ரொம்ப பெரிய பாவம் செஞ்சவங்க முற்பிறவியில் முற்பிறவியில் ரொம்ப பெரிய பாவம் செஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சரீரம் கிடைக்கும் உடல் மனுஷ உடல் அப்போ மனித உடலில் நான் வந்தால் கூட நம்ம மனுஷங்களா பிறந்தா கூட ரொம்ப புண்ணிய பண்ணாதான் நல்ல குணம் உள்ளவங்களா இருப்போம் ஒரு பிராமணனாவோ இல்லை சத்திரியனாவோ ஒரு வியாபாரியாவோ அந்த குணமும் அந்த தொழிலும் நமக்கு அந்த ஒரு நிலையில இருக்கணும்னா அதுக்கு ரொம்ப புண்ணிய பண்ணியிருக்கும் ஒருத்தர் பிராமண குலத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த குணம் இருக்கு அந்த தொழில் இருக்குன்னா ரொம்ப புண்ணிய செஞ்ச ஆத்மா அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து சத்திரியா அதுக்கப்புறம் வியாபாரி இருக்கிறதுலே பாவம் செஞ்சவங்க சூத்திரன் ஏன்னா அவங்களுக்கு ஞாபக சக்தி புத்திசாலித்தனமும் இருக்காது திறமையும் நிர்வாகம் பண்ணுற திறமையும் இருக்காது வியாபாரம் பண்ணவும் தெரியாது தொழிலாளர் பிரிவினர் கடினமாக உழைப்பாங்க இது தொழிலாலும் குணத்தினாலும் எப்படி பிராமணனுடைய குணம் எப்படின்னா நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை பணிவு அடக்கம் இந்த குணங்களால் பிராமணர் சத்திரினா வீரம் ஆளும் திறமை விவேகம் புத்திசாலித்தனம் இது சத்திரியா தன் வியாபார நோக்கம் அறிந்தவன் வைசியா தொழிலாளர் பிரிவினர் சூத்ரன் இருக்கிறதுலே ரொம்ப கீழ்நிலையானது சூத்ரா இலி குலத்தில் பிறந்தவங்க அது அவங்களுடைய கர்மத்தினால அந்த மாதிரி ஒரு சரீரம் அதை விட இனியும் இலி குலத்தில் உள்ளவங்களா இருக்காங்க கிராட குணாந்திர புலிந்த புலக்கஷ ஆவிர சும்ப யவனா கஷாதயா வேடர்கள் புறவர்கள் மலைவாழ் மக்கள் பழங்குடியினர் இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்கு அவங்களுக்கு சாஸ்திரமோ இல்லை பகவானை பற்றியோ எதுவுமே தெரியாது அறியாமையில் வாழ்கிறோம் இது எல்லாமே பிறப்பின் அடிப்படையில் அல்ல அந்த குணத்துக்கு ஏற்றாற்போல் அந்த சரீரம் அந்த உடல் இப்போ
என்கிட்ட வந்து ஒரு 5000 ரூபாய் பணம் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், அந்த பணத்துக்கு தகுந்த மாதிரி போய் ட்ரெஸ் எடுப்பேன். 5000 ரூபாய்க்கு வந்து நல்ல ஒரு தோத்தி குர்த்தா கொடுங்க, நல்ல காஸ்ட்லியாக உள்ள தோத்தி குர்த்தா, நல்ல விலை அதிகமாக உள்ளது. 2000 ரூபா தான் இருந்துச்சு, அதுக்கு தகுந்தாற் போல வேஷ்டி சட்டை. 500 ரூபா தான் இருந்துச்சு, அதுக்கு தகுந்தாற் போல வேட்டி சட்டை. அப்போ என்னுடைய தகுதிக்கு ஏற்றாற் போல எனக்கு துணி வாங்குறேன், என்னுடைய தகுதிக்கு ஏற்றாற் போல நான் துணி வாங்குறேன். அதுபோல நாம் செய்த பாவ புண்ணியங்களை கொண்டு அடுத்த சரீரம், நாம் செய்த பாவ புண்ணியத்தை கொண்டு அடுத்த சரீரம். இப்போ இதுல வந்து ரொம்ப கீழலையானவங்க கிராட குணாந்திர வேடர்கள் குறவர்கள் இந்த மாதிரி மலைவாழ் ஜனங்க இவங்க எல்லாம் ஒரு காலத்துல ஆட்சிக்கு வருவாங்க. இப்ப கலியுகத்துல அது கண் கூட பாக்குறோம் நம்ம. ஏமாற்றுக்காரங்க, கொள்ளக்காரங்க, கொலகாரங்க, மனிதர்களே கடைநிலையானவங்க தான் அரசியல் தலைவர்களா இருக்கு கலியுகத்துல. இப்ப கண் கூட பாக்குறோம். அப்ப இவங்க தன்னை பிராமணனா சொல்லிக்குவாங்க. அதுவும் ஒரு ஒரு சாரர் வந்து, நாங்க பிராமின் கம்யூனிட்டி, பிராமண குலம், ஆனா பூணில் பாத்தீங்கன்னா கருகருன்னு இருக்கும். பூணில் மாற்ற மாட்டாங்க, அது இப்போ ஆணில தொங்க விட்டுருப்பாங்க. இப்படி உள்ள பிராமணர் கலியுகத்தில். அப்போ கலியுகத்தில் மேச்சா ராஜன் ரூபினா, மனிதிலே கடைநிலவன் மன கடைநிலை உள்ளவங்க தலைவர் பதவியில், பெரிய பதவியில் இருப்பாங்க. அரசாங்க பதவியிலையும் அலுவலகத்திலையும் யாரெல்லாம் மனிதர்லேயே கடைநிலையானவங்க, அவங்களுடைய நோக்கம் வயிற்று நிரப்புறதுதான். வயிற்று நிரப்புறதுதான் ஒரே குறிக்கோளாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க மிளேச்சா ராஜன்ன ரூபினா தலைவர்களாகவும் அரசியல்வாதிகளாகவும் அலுவலர்கள் அரசு அலுவலகத்தில் வந்து அதிகாரிகளாகவும் இருப்பாங்க. அதிகாரிகளா மிளேச்ச நிவாத நேசனே கலயசி கரவாலம் தூமகேத இவாபிக்கும் கரவால். இது போல மன்னர்களை எல்லாம் தண்டித்து இவங்களெல்லாம் பனிஷ் பண்ணி அதுக்கப்புறம் திரும்பியும் அந்த யுகத்தை முடிச்சுட்டே அடுத்தது சத்தியுகம் தொடங்கும். மீண்டும் நல்ல ஒரு யுகம் தொடங்கும். இது கலியுகத்துடைய சுபாவம். அதனால கலியுகம் நாளுக்கு நாள் நம்ம கண் கூட பார்க்குறோம் எப்படியெல்லாம் கலியினுடைய ஆதிக்கம் அதிகமாகிட்டே இருக்கு. சரி, இந்த கலி 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 கலியுகம் கலியுகம் யார் இது, யார் இந்த கலியுகம், கலியுகம் எப்படி தோன்றுச்சு, கலியுடைய வேலை என்ன, ஏன் பகவான் கலியுகத்தில் கல்கி அவதாரமாக வர்றாரு, இதில் இன்னொரு தமாசு என்னென்னா, கல்கி அவதாரம் எப்போ வரப்போகுது, எப்போ வராரு பகவான், எப்போ கல்கி அவதாரம் பண்ண போகிறாரு, எங்கே அவதாரம் பண்ண போகிறாரு, யாருக்கு குழந்தையாக வரப்போகிறாரு, அவங்க மனைவி யார், அவர் என்ன பண்ணுவார், இதெல்லாம் புராணங்கள் இருக்குது, பாகவத புராணம், கல்கி புராணம். ஆனால் துரதிருஷ்டவசமாக கலியுகத்தில் இந்த போலி அவதாரிகள், அம்மா பகவான், அப்பா பகவான், ரெண்டு கல்கி, நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வயசான ஒரு ஆள், வயசான ஒரு ஆள் இப்படி நீண்ட தலைமுடியெல்லாம் வச்சுட்டு, அவருடைய மனைவி கல்கி பகவானுடைய மனைவி பேர் வந்து பத்மாவதி. பின்னாடி இன்னும் கலியுகம் முடியும் போது பகவான் கல்கி அவதாரம் பண்ணி பத்மாவதினு ஒரு தாயாரை கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்போ இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க, நான் தான் அந்த கல்கி அவதாரம், இந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி, இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க, நான் தான் கல்கி அவதரித்து விட்டேன், நானே கல்கி. அப்போ அந்த ஆள் தன் பேரை கல்கின்னு வச்சுட்டாரு, அந்த மனைவிக்கு பேர் பத்மாவதின்னு வச்சுட்டாங்க. ரெண்டு பேரும் ஒரு நல்ல ரத்ன சிம்மாசனத்தில் ஒரு நல்ல ஒரு அழகான ஆசனத்தில் உட்காந்துருப்பாங்க. பெரிய ஒரு ஆசிரமம், பிரம்மாண்டமான ஆசிரமம், அவங்களுக்கு ஸ்கூலு காலேஜு அது இது நிறைய நிலம் சொத்து, இப்படி அவங்கள பின்பற்றக்கூடிய ஆயிரக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் அவங்கள ஃபாலோ பண்ணுறோம். அம்மா பகவான் நமஸ்காரம், ஐயா பகவான் நமஸ்காரம், அப்பா பகவான் நமஸ்காரம், அம்மா பகவான், இப்படி எல்லாம் இவங்க பின்னாடி. இது மிகப்பெரிய ஏமாற்று. தன்னை அவதாரம் சொல்லி இந்த போலி அவதாரிங்க, இது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. காரணம் என்னென்னா, இது கலியுகம், கலியுகத்தில் இது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் இருக்கும்போதே நான் தான் ஒரிஜினல் கிருஷ்ணன் ஒருத்த வந்தான். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த கதை, நம்ம நிறைய தடவை படிச்சிருக்கோம். துவாபர யுகத்தில் பவுண்டரக வாசுதேவன் ஒருத்த பவுண்டரகன், அவன் என்ன பண்ணிட்டான், கிருஷ்ணரை போல எக்ஸ்ட்ரா ரெண்டு கை வச்சுட்டான். பகவானுக்கு நாலு கை உண்டு, சங்கு சக்கரம் கதை தாமரை நான்கு கரங்கள் ஏந்திய வாசுதேவன். இந்த பவுண்டரகன் என்ன பண்ணான், கிருஷ்ணரை போல இன்னும் ரெண்டு கை வச்சுக்கிட்டான். வச்சுட்டு ஒரு நாள் துவாரகையில் செய்தி அனுப்புகிறான் கிருஷ்ணாவுக்கு, ஏ வாசுதேவா,
நீ போலி வாசுதேவன், நானே ஒரிஜினல் உண்மையான வாசுதேவன். மரியாதையா சங்கு சக்கரத்தை என்னிடம் ஒப்படைத்து விடு. உன்னிடம் இருக்கக்கூடிய சங்கும் சக்கரத்தையும் என்னிடம் ஒப்படைத்து விடு, இல்லை என்றால் உன் தலை துண்டிக்கப்படும் அப்படின்னு செய்தி அனுப்புறான். நான் துவாரகை மேல போர் தொடுப்பேன், நான் துவாரகையில் போர் தொடுத்து உன் தலையை துண்டித்து விடுவேன். பௌட்ரகன் வந்து ஒற்றர் ஒரு செய்தி அனுப்புறான் கிருஷ்ணாவுக்கு. கிருஷ்ணா அரண்மனையில் உட்கார்ந்துட்டு இருக்காரு, எல்லா அமைச்சர்கள் மந்திரிகள் துவாரகா வாசிகளாக இருக்காங்க. இந்த ஒற்றன் வந்து செய்தி படிக்கிறார். ஓ ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர துவாரகாபதி ஸ்ரீ வாசுதேவ கிருஷ்ணருக்கு என்னுடைய நமஸ்காரம். நான் பவுண்டரகனுடைய அரண்மனையிலிருந்து வருகிறேன். பவுண்டரகனுடைய செய்தியானது, ஏ வாசுதேவ கிருஷ்ணா, மரியாதையா நீ ஒப்புக்கொள், நீ போலி, நானே உண்மையான கிருஷ்ணன். சங்கும் கதையும் சக்கரத்தையும் என்னிடம் ஒப்படைத்து விடு, இல்லையென்றால் நீ துர்மரணம் அடைவாய். இதை கேட்ட உடனே அங்க எல்லாம் சபையில தலகால் குத்தி சிரிச்சு, ஒரு பக்கம் கிருஷ்ணர் சிரிக்கிறாரு, பலராமர் எல்லா சபையில எல்லாம் வந்து அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சு. என்ன ஒரு முட்டாள்தம், இவன் ரெண்டு கை எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டான். இந்த நம்ம ஊர்ல கூட சொல்லுவாங்க, காக்கா வந்து என்ன பண்ணுச்சா, மழை வர்றதுக்கு முன்னாடி மேகம் வந்து அப்படியே கருக்கும், சாமம், அதாவது மழைக்காலத்து மேகம். அதை பார்த்த உடனே மயிலெல்லாம் தோகை விரிச்சு ஆடும். அப்போ மழை வர்றதுக்கு முன்பாக அந்த மேகத்தை பார்த்த உடனே மயில் வந்து தோகையை விரிச்சு அப்படியே அழகாக ஆடும். இதை பார்த்தோடனே காக்கா என்ன நினச்சிதா, நானும் மயில் மாறகணும், கொஞ்சம் ரெக்கையெல்லாம் வந்து சேர்த்துக்கிச்சான், சேர்த்துட்டு தானும் மயில் மயில். இப்போ தமிழில் கூட ஒரு பாட்டு பாடுவாங்களா, என்ன பாட்டு, காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினால் போல கல்லாதான் கற்ற கல்வி. ஓகே பாருங்க, ரசமே பிரபு இதெல்லாம் படிச்சு வச்சிருக்கேன். ரைட்டு, அப்ப என்னாச்சு, மயிலு தோகை விரிக்கிறத பார்த்து வான்கோழி தானும் அந்த தோகையை விரிச்சு ஆடிச்சான். அந்த மாதிரி கிருஷ்ணர் முன்னாடி வந்து செய்தி விட்டா பவுண்டரகன், ஏய் கிருஷ்ணா, சங்க கதையை என்கிட்ட ஒப்படைச்சிடுனா. கிருஷ்ணரும் பலராமரும் சபையில எல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. அப்ப கிருஷ்ணர் சொன்னார், சரி போலாம், அவனை போய் பார்ப்போமே, அவன் எப்படிதான் இருக்கான்னு போய் பார்க்கலான்னு கிருஷ்ணர் வந்தார். பவுண்டரனுடைய ராஜ்யத்துக்கு வர்றார். வந்து பார்த்தா கிருஷ்ணர் பிரமிச்சு போனார், அவரை போலயே இருக்க, அவரை போல உடம்பெல்லாம் வந்து இந்த மழைக்காலத்து மேகத்தை நிறமாக்கிக்கிட்டு அங்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டாங்க. அங்க மழைக்காலத்து மேகத்து நிறத்தை போல அவன் சாயம் எல்லாம் பூசிக்கிட்டு, எக்ஸ்ட்ரா ரெண்டு கையை வச்சுக்கிட்டு, மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை உடுத்தி, அங்கங்கே வந்து இந்த சின்னங்கள்லாம் பண்ணிக்கிட்டு, கிருஷ்ணரை போல அப்படியே சாக்ஷாத் கிருஷ்ணரை போல ரூபம். கிருஷ்ணரே அதிசயப்பட்டார், இப்படி ஒரு ஆளான்னு. சரி என்னப்பா வேணும் உனக்கு, ஓ சக்கரத்து கொடுன்னு இருந்தா பிடிச்சிக்கோன்னு விட்டார் கிருஷ்ணா. சக்கரம் தானே வேணும், பிடிச்சிக்கோன்னு விட்டார் அவன் பவுண்டரோட தலையை சீவிட்டு. ஏன்னா பவுண்டரகனுக்கு என்ன ஆச்சு, கிருஷ்ணா எவ்வளோ கருணை வாய்ந்தவர். பவுண்டரகன் கிருஷ்ணர் மேலே உள்ள பொறாமையினால அல்ல, அவருடைய இடத்தை அடையணும்னு செயற்கையாக முயற்சி பண்ணான். அப்போ எப்படி கிருஷ்ணர் எப்படி இருப்பார், எப்படி இருப்பார்னு தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தான். கிருஷ்ணருடைய ரூபம் எப்படி இருக்கும், அவர் என்ன மாதிரி நிறத்தில் இருப்பார், என்ன மாதிரி ஆடை உடுத்தியிருப்பார், என்ன மாதிரி தலைமுடி இருக்கும், என்ன மாதிரி கிரீடை வச்சிருப்பார், எல்லாம் யோசிச்சு யோசிச்சு சதா கிருஷ்ணோட நினைவில் இருந்து. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணார், பவுண்டரகனை வதம் செய்து அவனுக்கு ஆத்மீக லோகத்துல சாரூபிய முக்தி கிருஷ்ணரை போலயே ரூபம் கொடுத்துட்டார். இதுதான் பகவான், காரணமற்ற கருணையுடையவர். எப்படி பவுண்டரகன் வந்து கிருஷ்ணரா ஆகணும்னு நினைச்சான், ஆனா செயற்கையான முறையில துவேஷம் கொண்டு அனுகூல கிருஷ்ணா அனுசீலனம் பக்தி, அனுகூலமா இல்ல, கிருஷ்ணருக்கு அனுகூலமா பக்தி பண்ணல, ஆனா கிருஷ்ணர் மேல ஒரு போட்டியும் பொறாமை இருந்தது. ஆனாலும் கிருஷ்ணா அவன் என்னையே நினைத்து கொண்டிருந்தான், நானே என்னை போல் ஆக வேண்டும், என்னை போல் ஆக வேண்டும். அப்போ அந்த சரீரத்தை விட்டான் பவுண்டரகன், கிருஷ்ணா அவனை வதம் பண்ணி அவனுக்கு சாரூபிய முக்தி கிருஷ்ணரை போலயே ரூபம் கொடுத்தார். அப்போ துவாபர யுகத்திலேயே இப்படி ஒரு ஆள் இருந்தபொழுது கலியுகத்தில் இந்த மாதிரி போலி அவதாரங்களுக்கு பஞ்சமே இல்லை. திடீர்னு திடீர்னு நேற்று இப்போ நல்லா மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காளான் முளைச்சிரும், மழை பெய்ய பெய்ய காளான் முளைச்சிக்கிட்டே வரும். அப்போ நேற்று பெய்த மழையில் முளைத்த காளானை போல நிறைய சன்னியாசிகளும் சாமியார்களும் போலி அவதாரங்களும் தோன்றிக்கிட்டே இருப்பாங்க கலியுகத்தில். இது கலியினுடைய சுபாவம். இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா, இந்த கல்கி பகவான் போய் இவர் அவதாரில் இன்னொருத்தர் கோஷம் போட்டார். இந்த இவர் ஏமாத்துறாரு,
யாரு இந்த அம்மா பகவான் அம்மா அப்பா பகவான் சொன்னா இல்லையா அம்மா பகவான் கல்கி பகவான் இவங்க ஏமாத்துக்காரங்க நாங்க தான் உண்மை நான் தான் உண்மையான கல்கி அவதான் இனி ஒருத்தர் முளைச்சி வந்தேன் ஏன்னா பாகவதத்துல கல்கி புராணத்துல என்ன இருக்குன்னா பகவான் கல்கி வந்து பத்மாவதின்னு ஒரு தாயார் திருமணம் பண்ணுவாங்க இந்த பத்மாவதியுடைய வரம் என்னன்னா பகவானை தவிர எந்த ஆணாவது அவங்களை நினைச்சாங்கன்னா அவங்க பெண்ணா மாறிடுவாங்க எந்த ஒரு ஆணாவது வந்து பத்மாவதி முன்னாடி வந்து அவருடைய அழகுல மயங்கி அவளை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா அவன் பெண்ணா மாறிடுவான் இது அப்படி ஒரு சக்தி அவங்களிடத்துல அப்ப இவன் சொல்றான் இந்த இந்த போலி இன்னொரு போலி கல்கி அவன் என்ன சொல்றான் இவங்க ரெண்டு பேரும் ஏமாத்துக்காரங்க அவர் ஒரு மனுஷன் வயசானவன் தாடியெல்லாம் வச்சு உடம்பெல்லாம் இதாகி அவன் எப்படி அவதாரமா இருக்க முடியும் இந்த அம்மா எப்படி பத்மாவதியா இருக்க முடியும் அப்ப இந்த அம்மாவை யாரும் ஆசைப்பட்டா அவங்க பெண்ணால மாறி இருக்கணும் அப்ப நானே உண்மையான கல்கி இவனுக்கு என்னமோ வயசாகாத மாதிரி இவன் இவன் அதுக்கு மேல இந்த மாதிரி கலியுகத்துல ஏமாறுபவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றவங்க வந்துகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி போலி அவதாரங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதுதான் ஸ்ரீமத் பாகவதம் பாகவதத்துல பகவான் கல்கி எங்க அவதாரம் பண்றாரு யாருக்கு குழந்தைய வரப்போறாரு அவர் என்ன அதிசயங்களை பண்ண போறாரு அவங்க மனைவி எல்லா தகவல்களும் இருக்கு கல்கி புராணத்திலையும் பாகவதத்திலையும் அப்ப நம்ம பகவானுடைய அவதாரங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் சாஸ்திரங்கள் மூலமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சாதுக்கள் மூலமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆச்சாரியன் மூலமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் அதிகாரப்பூர்வமானது ரைட் இப்போ முதல்ல கலியினுடைய துவக்கம் எப்படின்னு பார்ப்போம் அப்புறம் கல்கி எப்படி வராருன்னு பார்ப்போம் கலி எப்படி துவங்குச்சு கலியுகம் கலியுகம் இது எப்படி துவங்குச்சு பிரம்மா வந்து சிருஷ்டிப்பு பண்றார் தேனே பிரம்ம ஹிருதயாதிகவையே முகந்தி அத்சூரையக பிரம்மாவுடைய இதயத்திலிருந்து கொண்டே அவருக்கு படைக்கிறதுக்கான ஆற்றல் நாலேஜ் கொடுக்கிறார் கிருஷ்ணா அறிவு கொடுக்கிறார் அப்ப பிரம்மாவும் சிருஷ்டிப்பு பண்றார் அப்ப பிரம்மா சிருஷ்டிப்பு பண்ணும்போது அவருடைய பின்பகுதியிலிருந்து பிரம்மாவுடைய பின்புறத்திலிருந்து ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேர் தோன்றுவாங்க பிரம்மாவுடைய பின்புறத்திலிருந்து அந்த ஆண் வந்து பாவம் சின்ஃபுல் பாவத்தின் சொரூபம் அந்த பெண்ணானவள் வந்து ஏமாத்து வேலை பொய் பித்தலாட்டம் இருக்கு இல்லையா அது ரெண்டும் இது பிரம்மாவுடைய பின்புறத்திலிருந்து தோன்றும் பாவத்தின் சொரூபமும் பொய் பித்தலாட்டமும் பின்ன இவங்க ரெண்டு பேருக்கும் இனி ரெண்டு குழந்தை ஒரு ஆண் ஒரு பெண் வருவாங்க இது கொஞ்சம் கவனமாக கேட்டாதான் புரியும் பிரம்மா இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது எண்ணற்ற உயிர்வாளிகளை சிருஷ்டிக்கிறாரு தேவர்கள் கிண்ணறர்கள் கிம்புருஷங்க எல்லா ஜீவன்களும் தோன்றுறாங்க அப்ப பிரம்மாவுடைய பின்பகுதியிலிருந்து ரெண்டு ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு சகோதரன் வச்சுக்கோங்க ஒரு ஆண் ஒரு பெண் அந்த ஆண் வந்து பாவத்தின் சொரூபம் அந்த பெண்ணானவள் ஏமாத்துக்காரை பொய் பித்தலாட்டம் இந்த ரெண்டு பேருக்கும் அடுத்து ரெண்டு குழந்தை ஒரு ஆண் ஒரு பெண் அது வந்து தம்பா மாயா தம்பாங்கிறது கர்வம் பொய் கௌரவம் தற்பெருமை பொய் கௌரவம் தற்பெருமையும் அப்புறம் மாயா அறியாமை இது ரெண்டும் அடுத்த குழந்தைங்க ரெண்டு பேர் தம்பா பொய் கௌரவம் மாயா அறியாமை இந்த ரெண்டு பேருக்கு அடுத்து ரெண்டு குழந்தைங்க வந்தாங்க அவங்க பேராசை அப்புறம் ஏமாற்றக்கூடிய தன்மை அவங்க ரெண்டு பேருக்கு அடுத்து ரெண்டு குழந்தை வந்தாங்க அவங்க வந்து கோபம் துன்புறுத்துவதாகி இம்சை தோகமும் இம்சா கோபமும் துன்புறுத்தக்கூடிய தன்மையும் அவங்க ரெண்டு பேருக்கு அடுத்து ரெண்டு குழந்தை வந்தாங்க பயமும் மரணமும் பயம் மரணம் அந்த ரெண்டு பேருக்கு அடுத்து ரெண்டு குழந்தை வந்தாங்க நரகமும் நரக வேதனையும் இப்படி அவங்க ரெண்டு பேர்கிட்டிருந்து கலி புருஷன் தோன்றுகிறார் அப்ப கலி புருஷன் தோன்றும் போது இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்க ஒன்னா வந்துருவாங்க யாரெல்லாம் முதல்ல பாவத்தின் சொரூபம் அதுக்கப்புறம் பொய்ப்பித்தலாட்டம் அவங்க ரெண்டு பேர்ட்டிருந்து பொய் கௌரவம் தற்பெருமை அவங்ககிட்ட இருந்து அறியாமை அவங்க ரெண்டு பேர்ட்டிருந்து பேராசை ஏமாற்றுத்தன்மை அவங்க ரெண்டு பேர்ட்டிருந்து கோபம் இம்சை அவங்க ரெண்டு பேர்ட்டிருந்து இல்லை ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேர்ட்டிருந்து கலி புருஷன் கலியும் ஹார்ஷ் ஸ்பீச்னா கொடூரமான வார்த்தை ஸோ இடையில இது மிஸ் ஆயிடுச்சு யார்கிட்டிருந்து கோபத்திட்ட இருந்தும் இம்சை பண்றவங்கிட்ட இருந்தும் கலி புருஷன் தோன்றாரு அந்த கலி புருஷனும் அந்த இவங்க கொடூரமான வார்த்தை அவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து தான் பயமும் மரணமும் தோன்று
எஸ் இது ஒன்னு மிஸ் ஆயிடுச்சு. அப்ப பயமும் மரணம் தோன்றது. எங்க இருந்து? ஆதியத்தில இருந்து, ஆரம்பத்தில இருந்து வந்தோம்னா பிரம்மாவுடைய பின்பகுதியிலிருந்து பாவத்தின் சொரூபமும் அவங்ககிட்ட இருந்து பொய்ப்பித்தலாட்டம் தோன்றுச்சு. அந்த ரெண்டு பிள்ளைகள்ட்ட இருந்து அந்த ஆண் பெண்ணிட்ட இருந்து என்ன தோன்றுச்சு? பொய் கௌரவம், தற்பெருமையும், அறியாமையும் தோன்றுச்சு. அவங்க ரெண்டு பேர்ட்ட இருந்து பேராசையும் ஏமாற்றக்கூடிய எண்ணம் வந்துச்சு. அவங்க ரெண்டு பேர்ட்ட இருந்து கோபமும் இம்சையும் வந்துச்சு. அவங்க ரெண்டு பேர்ட்ட இருந்து கலி புருஷனும் கொடூரமான வார்த்தையும் தோன்றியது. அவங்க ரெண்டு பேர்ட்ட இருந்து பயமும் மரணமும் தோன்றியது. அதுக்கப்புறம் அந்த பயத்தின் மரணத்துக்கிட்ட இருந்து நரக வாழ்க்கையும் நரக வேதனையும் தோன்றியது. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் கலியினுடைய மொத்த தோற்றம். இப்படிதான் கலியுகம் தோன்றுது. அப்ப கலியுகம் தோங்கும் போது இதெல்லாம் இருக்கும். என்னெல்லாம்? ஏமாத்தக்கூடியது, பொய்ப்பித்தலாட்டம், தற்பெருமை, பொய் கௌரவம், அகங்காரம், கோபம், அறியாமை, கொடூரமான வார்த்தைகளை பேசுறது, பயம், மரணம், மரணத்துக்கு அப்புறம் நரக வேதனை, நரகம், நரக வேதனை, இதெல்லாம் அடுத்தடுத்து வரும். இது கலியினுடைய சுபாவம், சிம்டம். கலி இப்படிதான் தோன்றுச்சு. அப்ப கலியினுடைய அடையாளம் என்னன்னு? கலியுகம் மொத்தம் 432,000 வருஷம் டோட்டல் கலியுகம். அதுல இனி ஒரு குரூப் உண்டு, அவங்க கலியுகம் மொத்தமே 5,000 வருஷம் சொல்லிட்டு இருக்கு. எதுவுமே தெரியாது, சாஸ்திரம் தெரியாது, குரு பரம்பரா கிடையாது. நிறைய போலித்தனமான இயக்கங்கள், ஜனங்க பாவம் தெரியாம போய் போய் ஏமாந்துடுறாங்க. அதுல ஒரு இயக்கம் உண்டு. அந்த இயக்கத்துல ஒரு வயசான ஆளை பிரம்மான்னு சொல்லுவாங்க. நல்ல சொட்ட மண்டையெல்லாம் வந்து, சொட்ட மண்டையெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கங்க நரைச்ச முடி வச்சிருக்கோம். அந்த ஆளை பிரம்மா. பிரம்மாங்கிறவர் வந்து படைப்பினுடைய ஆரம்பத்தில் இருந்து சிருஷ்டி கர்த்தாவர், ஒரு தேவர், பிரம்ம தேவர். எல்லா தேவர்களையும் உயர்ந்தவர் பிரம்ம தேவர். அந்த பிரம்ம தேவர் அழகா இருப்பார், நல்ல ஹேண்ட்ஸம் பாடி, நல்ல சூரியனை போல தேஜஸ். இவரை போற வயசான சொட்ட மண்டையினத்துக்கு உயர வச்சுட்டு இவர் பிரம்மா, அப்புறம் மற்றவங்கெல்லாம் தேவர்க. ஒட்டுமொத்த நாலு யுகமும் சேர்ந்து அவங்க சொல்றது 5,000 வருஷம். இது எவ்வளோ ஒரு மடத்தனம். இந்த மாதிரி மடத்தனம் உள்ள இயக்கங்களும், அது அறியாமல் போய் அது பின்னாடி போகக்கூடிய ஜனங்களும், இது கலியுகத்துடைய சுபாவம். ஆனால் கலியுகம் என்னது? மொத்தம் 432,000 வருஷம். அதில் வெறும் 5,000 வருஷம் மட்டும்தான் நம்ம கடந்திருக்கோம். அப்போ 5,000 போச்சுன்னு எவ்வளோ ஆச்சு? 432 கணக்கில் புளியாரா இருக்கீங்களா? 427,000 வருஷம் இருக்கு. 427. அப்ப கலியுகத்துல என்னெல்லாம் எப்படி எல்லாம் இருக்கு? பாகவதம் 12வது ஸ்கந்தத்துல கலியினுடைய சுபாவத்தை பத்தி சொல்லியிருக்கு. நம்ம ரொம்ப விவரமா படிக்க போறதுல ஒரு சிலது மட்டும் பாக்குறோம். நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது அதை எடுத்து படிச்சு தெரியும் கலியுகம் எப்படி இருக்கும். கலியுகத்துல தர்மம் பேரளவு தான் இருக்கும். தர்மத்தை ஃபாலோ பண்றவங்க பேரளவு தான் பின்பற்றுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு சமயத்தை பின்பற்றுறாங்க, ஒரு சமய கொள்கையை, ஒரு கிறிஸ்தவர்களோ அல்லது ஒரு இஸ்லாம்காரங்களோ அல்லது ஒரு சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய இந்துக்கள் என்று அழைக்கூடிய சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடியவங்களோ, இவங்கெல்லாம் பேரளவு அந்த தர்மத்தை பின்பற்றுவாங்க. அதோடைய நோக்கம் என்னன்னா, எனக்கு என்ன பலன் கிடைக்கும், நான் இந்த சமயத்தை பின்பற்றுவேனானால், நான் இந்த மார்க்கத்தை பின்பற்றினால் எனக்கு பௌதீகமா என்ன நன்மை கிடைக்கும், அந்த மார்க்கத்தில் நான் இறைவனை அடைய முடியுமா, அந்த மார்க்கத்தில் நான் பரலோகத்தில் ஆண்டவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியுமா, அந்த மார்க்கத்தை பின்பற்றி நான் பிறப்பு இறப்பந்து விடும், இதுதான் அல்டிமேட் கோல். எந்த ஒரு மார்க்கமும், அது இஸ்லாமோ கிறிஸ்தவமோ பௌத்தமோ எந்த மார்க்கம் இருந்தாலும், நான் பிறப்பு இறப்பந்து விடுபட்டு இறைவனை அடைவன், அதுதான் அந்த மார்க்கத்தினுடைய முக்கியமான நோக்கம். ஆனால் கலியுகத்தில் எப்படி இருக்குன்னா, எல்லாமே பௌத்திகமாக வைத்து நிரப்புறதுக்கும் புலன்பு அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான். அப்போ நம்மகிட்ட கூட வந்து சொல்லுவாங்க, நம்ம பக்தர்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க, நீங்க இஸ்கானுக்கு வாங்க, ஹரே கிருஷ்ணாக்கு வாங்க, கோயிலில் வந்து பகவான் எங்களுக்கு வந்தால் என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் கேட்குறக்கு எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பௌதிகமாக என்ன கிடைக்கும்? எங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குமா? நான் பெரிய கார் வாங்கியிருந்தோம், பங்களா வாங்கிடுனா, என் சொத்து கிடைச்சிருமா? இதெல்லாம் கிருஷ்ணர் கொடுத்துருவாரா? இதுதான் அடுத்த கேள்வி. அப்போ கலியுகத்துடைய சுபாவம் என்னது? பேரளவே தர்மத்தை பின்பற்றுவாங்க. அதன் நோக்கம் எல்லாம் என்னவா இருக்கும்? புலன்பத்தையே சார்ந்திருக்கும். புலன் திருப்திக்காக என்னனாலும் செய்வாங்க. ஒரு மார்க்கத்தை விட்டு இன்னொரு மார்க்கத்துக்கு போவாங்க, அதுலேருந்து இன்னொரு மார்க்க தன் நம்பிக்கையை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அதுக்கு ஏற்றார் போல அந்த மார்க்கத்தில் உள்ளவங்களும் தங்களுடைய கிரந்தங்களை மாற்றி அமைப்பார்கள். அதுதான் கலியுகத்தில் பைபிளை மாற்றி மாற்றி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் மாற்றிக்கிட்டாங்க.
அதேபோல நம்முடைய கிரந்தங்களுக்கு தவறான வியாக்கியானம் அருள்வது, பகவத்கீதை பாகவத புராணங்களுக்கு தவறான வியாக்கியானம் கற்பிச்சு தங்க இஷ்டத்துக்கு மாத்திக்கிறது, வியாக்கியானம் விளக்கம் தவறா கற்பிச்சு தங்களுக்கு தகுந்தார் போல மாற்றிக்கொள்வது. அது பைபிளும் குரானும் பகவத்கீதை பாகவதம் எண்ணற்ற விளக்கங்கள், அது பூரா தங்களுக்கு தேவையானது போல மாத்திக்கிறது. இதுதான் கலியுகத்துடைய சபாவம். அவங்களுக்கு என்னென்ன மாத்தணுமோ எல்லாம் மாத்திடுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு பைபிள்ல முதல் இயேசுபிரானுடைய 10 கட்டளையில ஒன்று, பிற உயிர்களை கொல்லாதிருப்பாயாக. இதுதான் டீச்சிங். லார்டு ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் போதனை என்னன்னா, பிற உயிர்களை கொல்லாதிருப்பாயாக, கொல்லக்கூடாது. இவன் அப்படி என்ன பண்ணிட்டான், பிற உயிர்களை கொலை பண்ணாதேன்னு மாத்திட்டான். அப்ப மனுஷனை கொன்னாதான் கொலை, விலங்க கொன்னாது கொலை இல்ல. இந்த மாதிரி குரான்லையும் பகவத்கீதையும் நிறைய மாத்தி மாத்தி தங்க இஷ்டத்துக்கு எல்லாம் ஃபாலோ பண்ற. கைத்தவ தர்மம், தர்மங்கிற பேர்ல போலித்தனமான தர்மத்தை ஃபாலோ பண்றது. தர்ம புரோஜித கைதவோ அத்திர பரமோ நின்மஸ்தரானாம் சதாம். பாகவதம் இந்த மாதிரி போலி தர்மங்களை எட்டி உதைக்கு, உதாசீனப்படு, தள்ளிவிடு. இது ரொம்ப ஆபத்து கலியுகத்துல. அப்ப கலியுகத்துடைய சுபாவம் என்ன, ஒரு தர்மவான் மாதிரி காமிச்சுக்குவாங்க. நான் இந்த மார்க்கத்தை பின்பற்றேன், நான் இந்த சமயத்தை பின்பற்றேன், நான் இந்த சமய கொள்கையை பின்பற்ற. ஆனா இதெல்லாம் பேரளவு தான். உள்நோக்கு என்னது, எனக்கு என்ன லாபம், என் பௌதியத்துக்கு என்ன லாபம் கிடைக்குது, இதுதான். ரெண்டாவது, உண்மை சொல்றவங்க குறைஞ்சுக்கிட்டே வருவாங்க, தொட்டதுக்கெல்லாம் பொய் பேசுவாங்க. இது நம்ம கண் கூட பாக்குறோம், இந்த பொய் பேசக்கூடிய சுபாவம் கலியுகத்துல. குழந்தைகள் வரைக்கும் பொய் சொல்லுவாங்க, ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு எனக்கு தெரியாதும்பாங்க, கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு நான் எங்க இருக்கேன்னு தெரியாதும்பாங்க, ஓடி பொழிஞ்சு பிடிச்சி விளையாடுவாங்க, அப்புறம் கையில் ஏதாவது மறைச்சி வச்சுட்டு இந்த கையில் என்ன இருக்கு, ஏ ஏமாந்துட்டியா பாரு இதில் வச்சிருக்கேன். இது ஏமாற்றக்கூடியதும் பொய் சொல்றதும் உண்மைக்கு புறம்பாக நடக்கக்கூடியது குழந்தை பிராயத்திலிருந்தே கலியுகத்தில் இருக்கும். அப்புறம் கலியுகத்துடைய இன்னொரு சுபாவம் என்னது, பொறுமை அதாவது சகிப்புத்தன்மையும் மன்னிக்கிறதும் கலியுகத்தில் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ பாருங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்குவாங்க. கணவன் மனைவி ரெண்டு பேர் இருப்பாங்க, இவங்க சொன்னா அவங்களுக்கு சண்டை வரும், அவங்க சொன்னா இவங்களுக்கு பிடிக்காது. மன்னிக்கிற குணமே கிடையாது. என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணி வந்த புதுசுல ஒரு சண்டை வந்திருக்கும், அது 20 வருஷம் கழிச்சு அந்த அம்மா சொல்லும், அன்னைக்கு கல்யாணம் பண்ணி வந்தப்போ உங்க வீட்டில் அப்படிதான் நீங்க சொன்னீங்க அப்படின்னு அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு வருவாங்க. ஆனா பாகவத ஸ்லோகம் போனவாறு என்ன படிச்சுன்னு கேட்டா மறந்து போயிடும். போன கிளாஸ்ல பாகவத்தில் என்ன படிச்சோம் கேட்டா ஞாபகம் இருக்காது. ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி என் கணவர் அங்க வீட்டுல வச்சு நான் அவமானப்படுத்தினாரு, அங்க திட்டாரு, என் மனைவி இப்படி சொன்னாங்க. இதெல்லாம் கலியுகத்துடைய சுபாவம். எது, மன்னிக்கிற குணம் குறைந்து கொண்டே வரும், நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மையை குறைந்து கொண்டே வரும். அந்த அளவுக்கு மனது அசுத்தமாயிட்டே இருக்கு, மனது வந்து கலியுகத்துல அசுத்தமாயிட்டே இருக்கு. எப்படிலாம் இந்த மாதிரி குணங்கள்லாம் குறைஞ்சுக்கிட்டே வருது, எந்த குணம் வாழ்க்கையின் அத்தியாவசியமோ அந்த குணங்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும். நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை எளிமை பணிவு இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும். கொடூரமான குணங்கள்லாம் அதிகமாயிட்டே போகும். கருணையே இல்லாமல் போயிடும், கருணையே இருக்காது. இப்ப கண் கூட பாக்குறோம், ஒரு வீடியோ ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார், ஒரு கர்ப்பிணி பொண்ணு, அந்த பொண்ணை வந்து கீழே தள்ளிட்டு ஒருத்தர் வந்து சைனா கிண்ணு அதை அறுத்துட்டு ஓடுறான், சுத்தி ரோட்ல நடந்து போறாங்க. அப்படி சிலர் வேடிக்கை பாக்குறாங்க, சிலர் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, சிலர் வீடியோ எடுத்து பேஸ்புக்ல போடுறதுக்கு. இதுதான் கலியுகம். கலியுகத்துல இதெல்லாம் விளம்பரப்படுத்துறது அவன் நோக்கம். இந்த பாருங்க இப்படி நடக்குது, அவன் ஆக்சிடென்ட் ஆகி ரோட்ல விழுந்து கிடப்பான், அவனை கொண்டு ஹாஸ்பிட்டல் போடாம நின்று போட்டோ எடுத்துட்டு இருப்பான். இவனே ஆக்சிடென்ட் ஆகி செல்ஃபி எடுத்து போட்டுப்பான், கீழே விழுந்துட்டு. இவன் போய் ஹாஸ்பிட்டல் போக மாட்டான், ஆனா கீழே விழுந்து கை உடைஞ்சது போட்டோ எடுத்து போட்டுருப்பான். காலையில சமைச்சு சாப்பிட்றது போய் போட்டோ எடுத்து எனக்கு லைக் போடுங்க சார், சார் சார் லைக் போட்டு போங்க சார், சார் சார் சார். கலியுகத்தில் இந்த மாதிரி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சு, முன்னெல்லாம் பிச்சை வந்து ரோட்டில் இறங்கி எடுப்போம், ஐயா அம்மா ஏதாவது போடுங்க, இப்போ நம்ம போட்டோவை பிடிச்சி போட்டு அப்படி கோனை வாயை கோனையை வச்சுக்கோங்க, இப்படிலாம் வச்சுட்டு ஒரு லைக், அது எவ்வளோ லைக் வருது, எவ்வளோ லைக் வருது. இது கலியுகத்துடைய சுபாவம். அப்போ கலியுகத்தில் கருணை குறைஞ்சிக்கிட்டே வரும், கருணை இருக்காது, பலமெல்லாம் போயிடும். இப்ப பாருங்க, 8 வயசு 10 வயசு பையன் போய் அப்படியே சவுத்துல சாஞ்சு உட்காந்துட்டு இருக்கான், நேரம் உட்கார முடியல, அவனோட உடம்புல பலம் எல்லாம் போயிடும். உண்மையான
சத்தான பாரம்பரிய உணவே கிடையாது. அவன் திங்கிறது பூரா விஷ மருந்து. அப்போ இளம் வயதிலேயே பசங்க எல்லாம் பலவீனம் ஆயிடுறாங்க. பலமே கிடையாது. நாலேஜ் அறிவு எதை அடிப்படையில் இருக்குன்னா பௌதீகத்தில் அடிப்படையில் தான் இருக்கு. உண்மையான அறிவு இல்லை. ராஜ வித்ய ராஜகுக்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷவா மகம் தர்மம் சுசுகம் கர்த்தம். அறிவின் அரசன் ராஜ வித்யா பகவத்கீதை அந்த நாலேஜ் இருக்காது. ஆனா இவரு இஸ் அ வெரி பிக் மேன், வெரி ஸ்காலர். அவர் அந்த யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காரு, இந்த யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துல படிச்சாரு, அந்த பட்டம் வாங்கியிருக்காரு, இந்த பட்டம். அப்ப பௌதீகத்தை கொண்டுதான் அவருடைய அறிவு. நான் இவர் பெரிய டாக்டரு, இவர் பெரிய கலெக்டரு. அப்போ ஒருத்தருடைய தகுதி, ஒருத்தருடைய நாலேஜ், ஒருத்தருடைய அறிவு கலியுகத்துல எதன் அடிப்படையில் பார்க்கப்படுதுன்னா அவனுடைய பௌதீகத்து கல்வியை வச்சுதான் பார்க்க. அப்புறம் நீதி, இது நீதி நேர்மை பத்தி கேட்க வேண்டாம். நீதி சட்டம் இதெல்லாம் வந்து யாருக்கு, பணம் உள்ளவங்களுக்கு தான். யார்கிட்ட பவர் அதிகமா இருக்கோ, யார் பதவியில் இருக்காங்களோ, பதவியில் இருக்கிறவங்க பணம் நிறைய இருக்கிறவங்க எப்படி வேணாலும் சட்டத்தை மாத்திடுவாங்க. இப்போ மகாபாரத கூட அந்த உதாரணம் உண்டு. இந்த ஒரு சின்ன ஒரு ஒரு உதாரண கதை யக்ஷ பிரச்சனத்தில் வரும். கலியுகத்தோட சுபாவன் எப்படி, தர்மராஜாட்ட கேட்குறார், யம தர்மராஜா யுதிஷ்டர் மகாராஜ்ட்ட கேட்குறார். என்ன சொன்னார், நாலு விஷயம். ஒன்று, வேலியே பயிரை மேயுது, பயிரை பாதுகாக்கிறதா வேலி போட்டாங்க, அந்த வேலியே பயிரை மேயுது. ஒன்று. ரெண்டாவது, ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தை தண்ணி எடுத்துட்டாங்க, சின்ன சின்ன பாத்திரத்தில் ஊற்றுனாங்க, திரும்பி அந்த பாத்திரத்தில் ஊற்றினா அதே அளவு வரல, அளவு குறையுது. ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணி எடுத்துட்டாச்சு, அந்த தண்ணி எடுத்துட்ட பாத்திரத்தை இனி சின்ன சின்ன பாத்திரத்தில் விட்டுட்டாங்க, திரும்பி அந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றினா அந்த அளவு வரல, ஏற்கனவே இருந்த அளவு வரல, கீழே சித்திச்சுனால சொல்லக்கூடாது, அந்த அளவு வரல. மூணாவது, ஒரு ஊசி துவாரத்துக்குள்ளே யானையை நுழைக்கிறாங்க, யானை நுழைஞ்சிக்கிச்சு, வால் மாட்டிக்கிச்சு, பெரிய ஊசி இருந்தது, ஊசி துவாரத்துக்குள்ள யானை நுழைச்சாங்க, யானை போயிட்டு வால் மாட்டிக்கிச்சு. அப்போ முதல் என்னது, வேலியே பயிரை மேய்ஞ்சது. ரெண்டாவது, சின்ன சின்ன பாத்திரம் கொண்டு பெரிய பாத்திரத்தை தண்ணி ஊற்றினா அது திரும்பி மாற்றி ஊற்றினா அதே அளவு வரல. மூணாவது, ஊசி துவாரத்துக்குள்ள யானை போயிடுச்சு, வால் மட்டும் மாட்டிக்கிச்சு. நாலாவது, ஒரு பெரிய பாறை, கடினமான பாறையை பெரிய பலசாலிகள்லாம் தள்ளுறாங்க, தள்ள முடியல, ஒரு சின்ன பையன் ஈஸியாக வந்து அதை நகர்த்திட்டு போயிட்டான். இதுதான் கலியுகத்துடைய சுபாவம். அப்போ இது நாளுக்கும் யுதிஷ்டர் மகாராஜ் அழகாக விளக்கம் தரார். முதல் என்னது, வேலியே பயிர் மேயும். இப்போ கலியுகத்தில் எந்த ஜனங்கள்லாம் நம்பி ஓட்டு போட்டு தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களே அவங்களுடைய பிரஜைகளை ஏமாத்துவாங்க, திருடுவாங்க, கொள்ளையடிப்பாங்க, நிலத்தை அபகரிச்சுக்குவாங்க, கோயில் சொத்தை அபகரிச்சுக்குவாங்க, ஜனங்களை வந்து நிராதரவாக விட்டுருவாங்க. அஞ்சு வருஷம் கழித்து அடுத்த எலெக்ஷன் வரும்போது அவங்க நீங்கள் பார்க்க முடியும், தெருவில் இறங்குறது. அது வரைக்கும் தெருவில் இறங்க மாட்டாங்க, காரில் சரசரன்னு போவாங்க. என்றைக்கு நீங்கள் அவங்க தெருவில் பார்க்கலாம், அடுத்த எலெக்ஷன் வரும்போது பார்க்கலாம், காணாமல் போயிடுவாங்க. நீங்கள் வேணால் ஒரு நீங்கள் கண் கூட பார்க்கல, கலியுகத்து நடந்துட்டு. அப்போ வேலியே பயிரை மேயுதே, ஜனங்கள்லாம் நம்பிக்கையோடு தேர்ந்தெடுத்தாங்க, அந்த தலைவர்கள் ஜனங்களே ஏமாத்தினேன். அதாவது பிரபுபாவர் சொன்னார், முட்டாளெல்லாம் சேர்ந்து ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்தான், தங்கள்லேயும் ஒரு சிறந்த முட்டாளை தலைவனாக வச்சுட்டான், இவன் அவனை ஏமாத்துறான், இவனை ஏமாத்துறான். ரெண்டாவது என்னது, முதல்ல வேலியே பயிரை மேய்ஞ்சிது, ரெண்டாவது நிறைய பாத்திரம், ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்து சின்ன சின்ன பாத்திரத்தில் ஊற்றுனாங்க, திரும்பி ஊற்றினாள், அதில் அதே லெவல், அதே அளவு இல்லை. கலியுகத்தில் பெற்றோர்கள் மிகவும் சிரமப்பட்டு குழந்தைகளை படிக்க வைப்பாங்க, நல்லா போய் அப்பா போய் கடினமாக உழைப்பார். இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேரும் உழைக்கிறாங்க, வெளியில் போய் சம்பாதிக்கிறாங்க, பசங்களை வந்து பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க, கான்வென்ட்டில் படிக்க, அங்கே படிக்கணும், இங்கே படிக்கணும், எல்லாம் படி, காலேஜ் எல்லாம் செலவு பண்ணுவாங்க, கடைசியில் அவன் அப்படியே விட்டுருவாங்க. அவங்க சிரமப்பட்ட அளவுக்கும் அவங்க செய்த தியாகத்துக்கும் பிள்ளைங்க திரும்ப செய்ய மாட்டாங்க. இது கலியுகத்துடைய இன்னொரு சுபாவம், ரொம்ப குறைவான உள்ளவங்க தான் பண்ணுவாங்க. மூணாவது, ஊசி துவாரத்துக்குள்ள யானை நுழைஞ்சிக்கிச்சு, வால் மாட்டிக்கிச்சு. எப்படி, பெரிய பெரிய தப்பு பண்ணவன்லாம் காரில் சொகுசாக போயிட்டு இருப்பான், அந்த ஊழல் இந்த ஊழல் அவ்வளோ ஆயிரம் கோடி, இவ்வளோ ஆயிரம் கோடி, கோடிக்கணக்காக ஊழல் பண்ணுறவன் காரில் போயிட்டு இருப்பான், பிளாட்ஃபாரத்தில் தெருவில் நடைபாதையில் ஒரு சின்னதாக ஒருத்தர் கடை போட்டிருப்பான், அங்கே போலீஸ்காரன் அடிச்சு லஞ்சவங்க, ஏய் குடுறா பணம் குடுறா, ஏன்டா இங்கே கடை போட்டேன், அவர் வாழைப்பழம் கடை போட்டுருப்பான், ஒரு தள்ளு வண்டியில்
ஒரு வியாபாரி வாழைப்பழ கடை போட்டிருப்பாரு, போலீஸ்கார் அங்க போய் அடிச்சிட்டு இருப்பாங்க. நடபாதையில் நீ கடை போட்ட, நீயே யாரும் அவனுக்கு போட உத்தரவு கொடுத்தா? சார் 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 கொஞ்சம் சார் கொஞ்ச நேரம் சார் கொஞ்சம் சரி எவ்வளவு வச்சிருக்க? சரி நான் சைட்ல வாங்க, சைட்ல போடு போடு போடு. இதுதான் கலியுகம். ஆயிரம் ஆயிரம் கோடிகள் திருடினவன் சுதந்திரமா சுத்தின் இருப்பான், அஞ்சுக்கு பத்துக்கு போராடுறவன் கலியுகத்துல அடி வாங்கிட்டு இருப்பான், பிக் பாக்கெட் அடிச்சவன் சொம்பு திருடினவன் சோப்புட்டை பார்த்துடுவா ஜெயில போட்டிருப்பாங்க. ஆனா கோடிக்கணக்கான ஊழல் பண்ணவன ஜனங்க தலையில வச்சு கொண்டாடுவாங்க. அடுத்தடுத்து எலெக்ஷன்ல அவனையே தலைவனா தேர்ந்தெடுத்துட்டு இருப்பாங்க. இந்த திருடனை விட்டா அந்த திருட அவனை விட்டா இவன், இதான் கலியுகம். இதெல்லாம் கண்கூட இப்ப நம்ம பாக்குறோம். இதெல்லாம் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். உண்மையான தர்மத்துக்கு மதிப்பு இருக்காது. உண்மைக்கு சத்தியம் நீதி நேர்மை நியாயம் எல்லாத்தையும் குழி தோண்டி போச்சிருவாங்க. போக போக இப்போ அது போச்சா ஜஸ்டிஸ் இருக்காது. கலாச்சாரம் சீரழிந்து விடும். கலாச்சாரமே இருக்காது. இப்போ கண்கூட பார்க்குறோம். நம்ம இந்த மாதிரி திலக் போட்டு போனாலும் ஏதோ வேறு கிரகத்துலேருந்து வர மாதிரி பார்க்குறான். இன்னும் இப்படி போகிறாங்க. இந்த காலத்தில் ரோட்லெலாம் ஹரே ராம ஹரே கிருஷ்ணன் பாடிட்டு போகிறாங்க. கேட்பதற்கு மிக இனிமையான பாடல், நல்ல கர்த்தார் மிருதங்கள்லாம் வச்சுட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே, இப்படி அழகாக பாடின்னு போவோம். இதை வந்து பார்த்து கேலி பண்ணுவாங்க. என்னது ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு. இதே ஒரு சாவுக்கு அடிக்கிற பாட்டு போடுவான், சாவு அடிக்கிற பாட்டுக்கு எல்லாம் ரோட்டில் நின்று குத்தாட்டம் போட்டிருப்பான். இதுதான் கலியுகம். இப்போ கலியுகத்தில் கலாச்சாரங்கிற பேரில் மோசமான ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றுவான். உண்மையான கலாச்சாரத்துக்கு வேல்யூ இருக்காது. எல்லா கலாச்சாரமும் அழிந்து விடும் கலியுகத்தில். இப்போவே குறைஞ்சிக்கிட்டே வருது. உண்மையான அதாவது கலாச்சார பிராமண கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய பிராமணர்கள் இல்லை, சத்திரியர்கள் கிடையாது, உண்மையான வியாபாரி கிடையாது. கலோ சூத்திர சம்பவா, கலியுகத்தில் எல்லாம் சூதரன், பிறப்பால் பிராமணன், பிரம்ம பந்து திஜ பந்து. பிராமண குலத்தில் பிறந்திருக்கா? பிராமணன் கிடையாது. சத்திரிய குலத்தில் பிறந்திருக்கா? சத்திரியன். அப்போ யாரு? கலோ சூத்திர சம்பவ, கலியுகத்தில் எல்லாம் சூதரனாக போயிட்டான். அப்போ அந்தந்த கலாச்சாரத்தை ஒன்று ஃபாலோ பண்ண எல்லாம் சூதரன் ஆயிட்டான். கடைசியாக இருந்த பிராமணர் சாணக்க பண்டிதர், கலியுகத்தில் கடைசியாக வந்து பிராமண தர்மத்தை முழுமையாக பின்பற்றினவர். அவருடைய சீடர் சந்திரகுப்த மௌரியர், கடைசியாக வாழ்ந்த ஒரு சிறந்த ராஜா. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த தர்மத்திலிருந்து வீழ்ந்து வீழ்ந்து இப்போ ஏறக்குறைய பிராமணர் சத்திரிய வம்சமே இல்லாமல் போய்விட்டது. பிராமணர்கள் ஏழக்குறைய பேரளவான பிராமணர்களே பெரும்பாலும் இருக்கிறார்கள். அதுபோல வியாபாரிங்கிற வியாபாரங்கிற பேரில் ரசாயன கழிவுகள், போல்ட் நெட் கம்பெனி, டயர் கம்பெனி, இண்டஸ்ட்ரி, இது போல வியாபாரம். ரிஷி கௌரக்ஷ வாணிக்யம் வைஷ்யகர்ம சபாவச்சம், பசுக்களை பராமரிப்பதும் தானியங்களை உற்பத்தி செய்வதுமே வியாபாரம். அதுக்கு நேர்மாறாயிடுச்சு, அதுக்கு நேர்மாறு. இதெல்லாம் கலியுகத்துடைய சுவாபடி அதிகமாகிட்டே வரும். அப்புறம் கல்யாணம், அது வேறு வெறும் அக்ரிமெண்ட் தான். இப்போ அப்படிதான் பிடிச்சிருக்கா, சரி கல்யாணம் பண்ணிக்கிறோம். கல்யாணம் கூட எதன் அடிப்படையில்? முன்னெல்லாம் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா பையன் நல்ல பையனா, நல்ல பக்தியாக இருக்காங்களா, நல்ல ஒழுக்கம் இருக்கா, இதெல்லாம் விசாரிப்பாங்க. அந்த அந்த தெருவில் அந்த ஊரில் போய் இந்த பையனை எங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்த பையன் எப்படி, அவனுடைய பழக்க வழக்கம் எப்படி, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி, எந்த மாதிரி இருக்கான். அதே மாதிரி பையன் வீட்லேயும் பொண்ணை விசாரிப்பாங்க, இந்த பொண்ணு எப்படி நடக்கு, நல்ல நல்ல பழக்கம் ஒழுக்கம் எல்லாம் இருக்கா, எப்படி வளர்த்துருக்காங்க. இதன் அடிப்படையில் கல்யாணம் இருந்துச்சு. இப்போ கல்யாணம் எப்படி? பையன் எங்கே வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, எவ்வளோ வச்சுருக்காரு, எவ்வளோ பணம் இருக்கு அவர்கிட்ட, எவ்வளோ சொத்து இருக்குது, அது பையன் பார்க்க பொண்ணு பார்க்குறா. பையன் என்ன பார்க்குறான்? இந்த பொண்ணு எவ்வளோ சம்பாதிக்கிற, அழகாக இருக்காளா. அப்போது கல்யாணம் என்பது உடல் சார்ந்து, பையன் அழகாக இருக்கானா, பொண்ணு அழகாக இருக்கானா, ரைட்டு கல்யாணம் பண்ணி. நீ அழகாக இருக்க, உன் அழகில் நான் வாங்கிட்டேன், என் அழகில் நீ வாங்கின, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி. இப்படி கல்யாணங்கிறது எப்படி ஆயிடுச்சு கலியுகத்தில்? புலனின்பத்தை சார்ந்து, உடல் சார்ந்து, உடல் இன்ப புலனின்பத்தை சார்ந்தும் அழகு, அதுக்கப்புறம் பௌதிக வசதி, இதன் அடிப்படையில் மேரேஜ் அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து டிசப்பாயிண்ட் ஆகும்போது, அந்த உடன்பாடில் வந்து ஏமாற்றம் வரும்போது விவாகரத்து, நீ எனக்கு வேணாம், விவாகம் ரத்து. இது தமிழில் இந்த வார்த்தையே கிடையாது. விவாகரத்துங்கிறது தமிழில் கிடையாது, மேரேஜ் டைவர்ஸுங்கிறது தமிழில் கிடையாது. அப்போ என்னாச்சு, காலப்போக்கில் கல்வியுகத்தில் இதெல்லாம் அதிகமாகிட்டே வருது. இன்றைக்கி கோர்ட்டில் எவ்வளோ கேஸ், டைவர்ஸ் கேஸ். இதில் இனி ஒரு ஆச்சரியம் என்னென்னா, கல்யாணம் பண்ணாமே கூட சேர்ந்து வாழலாங்கிற ஒரு கலாச்சாரத்தில் போயிட்டு, லிவிங் டுகெதர், கல்யாணம் பண்ணாமே சேர்ந்து, இதெல்லாம் கலியுகத்துடைய சுபாவம் அதிகமாகிட்டே வரும். கல்யாணம் பண்ணாமல் சேர்ந்து வாழ்றது, கல்யாணம் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் ஏமாற்றிக்கிறது, வேறு ஒருத்தரோட தொடர்பில் இருக்கிறது, அதுக்கு அவர் பிடிக்கலை நான் என்னை விட்டு போயிடுறது, இதெல்லாம் கலியினுடைய சுபாவம். அப்புறம்
மனைவி கல்யாணம் பண்ணிக்குவா ஆனா கணவனுக்கு கீழ்படிஞ்சிருக்க மாட்டான். கல்யாணம் ஒரு ஆண் மகனை கல்யாணம் பண்ணிக்குவா ஆனா நான் உனக்கு அடிமை, நான் உனக்கு நீ சொல்றது செய்ய மாட்டேன், நீ சொல்ல நான் என்ன செய்வேன், நான் என்ன அடிமையா. இப்படி போட்டி பொறாமை சண்டை சச்சரவு இதுதான் கலியுகம். கலியுகம் முடியும் போது எப்படி இருக்கும், இதெல்லாம் இன்னும் அதிகமாயிட்டே இப்பயே அதிகமாயிட்டே இருக்கு. அப்படியே கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா வளருது. கணவன் மனைவிக்குள்ள புரிதல் கிடையாது, சகிப்பு தன்மை கிடையாது, விட்டு கொடுக்குற மனப்பான்மை கிடையாது, போட்டி பொறாமை கர்வம் நீ நான் அகங்காரம் இதெல்லாம் அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப கலியுகம் முடியும் போது ஏறக்குறைய பார்த்தோம்னா பெண் குழந்தைக்கு 5-6 வயசு, ஆண் குழந்தையுடைய ஆயுள் காலம் ஒரு 7-8 வயசு, இவ்வளவுதான் ஆயுள் காலம். அப்படியே சுருங்கிட்டே வரும். 100 வருஷம் வாழ்ந்தவங்க 100 வருஷம் கூட அல்பாயுசு தான் கலியுகத்தை காணும்போது. மற்ற இவங்களை காணும்போது பிராயனா பாயை கலு அல்பாயுசு கேஜன, கலியுகத்துல அல்பாயுசு தான் வாழ்றோம். மந்தா ஞாபக சக்தி கிடையாது, மந்த புத்தி உபாத்திரதா, எப்போ தொந்தரவுலயே இருக்கும், சண்டை சச்சரவு நிம்மதியின்மை. கலியுகம் முடியும் போது இருக்கிறதுலே வயசான ஆண்கள்ல வயசானவங்கன்னா ஒரு 7-8 வயசு இருக்கிறவங்க, பெண்கள்ல வயசானவங்கன்னா ஒரு 6-7 வயசு இருக்கிறவங்க, அப்ப 5-6 வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்க, எல்லாம் அதுலயும் முடிஞ்சு போகும். 3 வருஷத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்படி எல்லாம் போய் போய் சாப்பிட தானியம் கிடைக்காம, அரிசி கோதுமை பால் தயிர் எதுவும் கிடைக்காது, சாப்பிட ஒன்றும் கிடைக்காம குழந்தையோடைய கை காலை பிச்சு சாப்பிடும். இப்பவே தான் பண்ணிட்டு இருக்கான். இப்பவே சைனால பேபி வெஜ் அபாஷன் பண்ற பேபி குழந்தைகளை வந்து கட் பண்ணி சாப்பிட்றோம். இதெல்லாம் கண் கூட பார்த்துட்டு இருக்கணும். நரமாமிசம் தின்னக்கூடியவங்க, ஏன்னா அவர் ஒன்றும் கிடைக்காது அவனுக்கு, அதான் இப்பயே ட்ரைனிங் எடுத்துட்டான் போல, ஒன்றும் கிடைக்காது சாப்பிட. கலியுகம் முடியும் போது குடிக்க தண்ணி இல்லாமல் ரத்தத்தை குடிப்பா, ஒருத்தர் கொண்டு அவன் ரத்தத்தை குடிக்கும், தண்ணி கிடைக்காது. இப்பயே தண்ணி பூமியில் போயிடுச்சு, கீழே 500 அடி 1000 அடி தோணாதான் நிலத்திலே தண்ணி வருது, ஆறெல்லாம் பாலைவனம் ஆயிடுச்சு, தண்ணியே இருக்காது. கலியுகம் எப்படி, தண்ணியே கிடைக்காது, மழை பெய்யும், ஊரெல்லாம் வெள்ளமாயிடும். இதுதான் துன்பம் நிறைந்தது. துக்காலயம் அசாசதம், கலியுகம் ரொம்ப இந்த ஜட உலகம் ரொம்ப துன்பம் நிறைந்தது. எப்படி ஜனங்க எப்படி துன்பம் அனுபவிக்கிறாங்க, தண்ணி இல்லையேன் இருப்பான், தண்ணி இல்ல தண்ணி இல்லைன்னு குடத்தை எடுத்துட்டு ஊர் ஊரா போவாங்க, தண்ணி வந்ததுன்னா ஊரெல்லாம் தண்ணியா இருக்கு, அந்த தண்ணியை பயன்படுத்தவும் முடியாது. சேரும் சகதியும் சாக்கடையும் நிறைந்த தண்ணி. இது போல ஆறுகள் ஏறுகள்லாம் பராமரிக்காம அதை ஊழல் பண்ணி அதெல்லாம் வந்து பிளாட் போட்டு வித்து, இதெல்லாம் கலியுகத்தோட பேராசை பொறாமை அகங்காரம் கர்வம் இதெல்லாம் நிறைந்தது. அப்ப என்னாச்சு, போக போக தண்ணி இல்லாம ரத்தத்தை குடிச்சிடும். இந்த மாதிரி ஒரு அயோக்கியர்களும் கொள்ளையர்களும் திருடர்களும் கயவர்களும் அதிகமாயிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் பகவான் தோன்றி கல்கி அவதாரம் பண்ணி இந்த துஷ்டர்கள் எல்லாம் கொன்று எப்படி வராரு, சாம்பல்ங்கிற கிராமத்தில், சம்பலங்கிற கிராமத்தில் ஒரு பிராமண குடும்பத்தில் யக்ஷா விஷ்ணு யக்ஷாங்கிறவருக்கு குழந்தை ஆவார். அவர் பிராமண குடும்பத்தில் வந்தாலும் அவர் சத்திரிய தர்மத்தை கற்றுக்கிறார், போர் பயிற்சி வால் பயிற்சியில கத்துக்கிட்டு தேவதத்தம்ங்கிற குதிரையை எடுத்துக்கொண்டு பவனி வர்றார். அப்படி வரும்போது அவர் பத்மாவதிங்கிற பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். பின்பு கலியுகத்தில் உள்ள இந்த போலியான மன்னன்கிற ராஜாங்கிற போர்வையில், அதாவது அரசியல்வாதிங்கிற போர்வையில உலகத்தையே வந்து சுடுகாடு ஆக்கி வச்சிருக்கிற இந்த அயோக்கியர்கள் எல்லாம் தண்டிச்சு எல்லாத்தையும் துவம்சம் செய்து, பின்பு ஒரே ஒரு நபர் யார் ஒருத்தர் தர்மத்தின் சுரூபமா இருக்காரோ அவரை திரும்பி உட்கார வச்சு அந்த யுகம் முடிந்து அடுத்து சத்தியுகம் தொடங்கும். இதுதான் கலியுகத்தினுடைய முடிவுல கல்கி ஒருவர். அதனால கலியுகம் இருக்க இருக்க அவருடைய சுபாவம் அதிகமாயிட்டே இருக்கு, ரொம்ப சுபாவம் அதிகமாயிட்டு. அப்போ ஒரே வழி என்னது, கலேர் தோச நிதிராஜன் அஸ்தி ஏகோ மகாத்குணா கீர்த்தனாயேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்ரஜே. பாகவதம் என்ன சொல்லுது, கலியுகத்துடைய குறைகளை பத்தி பேசினா இந்த பாகவதம் கிளாஸ் இல்ல, இனி ஒரு 30 பாகவதம் கிளாஸ்ல உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். 30 மணி நேரம் பேசினாலும் தீராது, அவ்வளவு குறைகளும். கலேர் தோச நிதிராஜன், கலியில குறைகள் எல்லாம் சமுத்திரம் போல, குறைகளும் குற்றங்களும். அரசியல்வாதி சரி கிடையாது, மனைவி சரி கிடையாது, கணவன் சரி கிடையாது, பிள்ளைங்க சரி கிடையாது, அது சரியில்லை, இது சரியில்லை, நண்பர்கள் ஏமாத்துறாங்க, இப்படி பேசிக்கிட்டே போலாம். கலேர் தோச நிதிராஜன், கலியுகத்துல நிறை குறைகளும் குற்றங்களும் அதிகரித்தாலும் ஒரு நிறை உண்டு. அஸ்தி ஏகமாக, ஒரே ஒரு அற்புதம், ஒரே ஒரு வாய்ப்பு உண்டு கலியுகத்துல. கீர்த்தனாயேவ கிருஷ்ணஸ்ய பகவான் நாம சங்கீர்த்தனம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே.
நம்ம எல்லா விதமான கலியினுடைய தாக்கத்துல இருந்து நம்மளை காப்பாத்திக்கலாம். அப்ப ஒரே இந்த சமுத்திரம் கலியுகத்துல குறைகள் நிறைந்த சமுத்திரத்துல ஒரு படகு அது கிருஷ்ண பக்தி இயக்கம். அந்த படகினுடைய மாலுமி ஸ்ரீல பிரபுபாதர். அப்ப இந்த படகுல மட்டும் நம்ம ஏறிக்கிட்டோம்னா இந்த துன்பமயமான சம்சார சாகரத்தை கடந்து விடலாம். கலியினுடைய தாக்கத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். கலியினுடைய சுபாவத்திலிருந்து விடுபடணும். நல்ல கணவனா இருக்கணும், நல்ல மனைவியா இருக்கணும், நல்ல குழந்தைகளா இருக்கணும், நல்ல பிரஜைகளா இருக்கணும், நல்ல பக்தரா இருக்கணும். இதெல்லாம் வளர்த்துக்கணும்னா நம்ம ஆச்சாரியனுடைய திருவடிகளை பற்றி கொண்டு பக்தி தொண்டு பயிற்சி பண்ணணும். நாமம் ஜபிக்கணும். தொடர்ந்து நாமம் ஜபிக்க ஜபிக்க இந்த கலியினுடைய சுபாவம் நம்ம ஹிருதயத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. கலி புருஷன் எப்படி, கலி புருஷன் நேரடியா வந்து தாக்குறது இல்ல, மனசுக்குள்ள வந்து தாக்கின்னு இருக்கான். கலியினுடைய சுபாவம் மனதுல தோன்றும். ஏன்னா மனதிற்குரிய இடம் காம குரோத விமுக்தானாம். காமம், குரோதம், பேராசை, இந்த எதிரிகள்லாம் எகி எகி சத்ரு மகாபாகோ. இந்த எதிரிகள்லாம் கலியுடைய நண்பர்கள். யாரு இந்த இவங்கெல்லாம் படிச்சு படிச்சோம் இல்லையா, இவங்க கோபம், பேராசை, ஏமாத்து, இதெல்லாம் கலியுடைய நண்பர்கள். அவன் என்ன பண்றான், கலியுடைய நண்பன் வந்து நம்ம ஹிருதயத்துல வந்துட்டு நம்மளை பிடிச்சிட்டு இருக்கான். அப்ப இவங்களை எகி சத்ரு, இவன் நம்ம எதிரி, இவன் தான் நம்ம எதிரி. யாரு இந்த குணங்கள், கலியினுடைய சுபாவம். இதை நாம் வெல்ல வேண்டுமானால் நாம் ஹரிநாமத்தை அடைக்கலம் கொள்ள வேண்டும். ஹரிநாமத்தில் அடைக்கலம் பெற்று தொடர்ந்து நாம உச்சாடனம் செய்து பக்தருடைய சங்கத்தில் வந்து பகவத் கதைகளை கேட்பதால், பாடுவதால், நினைவில் கொள்வதால படிப்படியாக கலியுடைய தாகத்தை நம்மளை காப்பாற்றிக்கலாம், நம்மளை காப்பாற்றிக்கொள்ளலாம். இதை தவிர வேறு வழி இல்லைன்னு எல்லா புராணங்களும் சொல்லி. ஹரிநாமம் தான் நமக்கு ஒரே அடைக்கலம் கலியினுடைய இந்த சுபாவத்திலிருந்து காப்பாற்றிக்கலாம். இதை நம்ம தவற விட்டுட்டோம்னா இப்படியே பல ஜென்மங்களாக இதெல்லாம் வரக்கூடியதெல்லாம் சந்திக்க, இதெல்லாம் பார்க்க வேண்டியதாயிரும். இப்போ நான் பேசினதெல்லாம் அதிகமாகி அதிகமாகி சில பிரபுபாதர் சொன்னார், இனி ஒரு 10,000 வருஷம் பிரபுபாவுடைய காலத்திலேருந்து கிட்டத்தட்ட 120 வருஷம் பிரபுபாவர் மறைந்து, பிரபுபாவுடைய காலம் 125 வருஷம் இப்போ சமீபத்தில் தான். அப்போ பிரபுபாவுடைய காலத்திலேருந்து 10,000 வருடம் வரைக்கும் பகவான் நாம சங்கீர்த்தனம், பக்தருடைய நடமாடமெல்லாம் இந்த பூமியில் இருக்கும், பக்தர்கள்லாம் இருப்பாங்க. 10,000 வருஷத்துக்கு அப்புறம் பக்தர்களை காண்பதே அரிதாயிடும், ரொம்ப அரிது. அதனால் இப்போ ஒரு பெரும் பாக்கியம் நமக்கு, பக்தருடைய சங்கம், பகவத் பிரசாதம், வைஷ்ணவ சேவா இதெல்லாம் பயன்படுத்திட்டோன்னா இப்பிறவியிலேயே கலியினுடைய சம்பந்தத்தில் நம்ம விடுபட்டுடலாம். ஹரே கிருஷ்ணா, ஜெய ஸ்ரீ பிரபுபாத் கி.